ராமேஸ்வரத்தின் பாம்பன் கடற்கரையில் ஒரு படகோட்டியின் மகனாய் பிறந்து பின்னாளில் ராஷ்டிரபதி பவனில் நாட்டின் முதல் குடிமகனாக உயர்ந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அபுல் பக்கீர் ஜெயினுலாபுதீன் அப்துல் கலாமை நாடு இன்று நினைவு கூறுகிறது. ராமேஸ்வரத்திலிருந்து கல்லூரி கல்விக்காக திருச்சி சென்ற கலாம் குரோம்பேட்டையில் உள்ள சென்னை தொழில்நுட்ப நிறுவனத்தில் விண்வெளி பொறியியலில் பட்டம் பெற்றார். தொடக்கத்தில் ஒரு விமானியாக வேண்டும் என்று சிறு வயது முதலே கனவு வளர்த்த அவர் ஏவுகணை விஞ்ஞானியாக மாறி ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரானில் அணு ஆயுத சோதனை செய்து தேசத்தின் பாதுகாப்பு வலிமையை பறைசாற்றுவதில் பெருமை சேர்த்தார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் விண்வெளி விஞ்ஞானியாக 40 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி 1998 பொக்ரானில் நடந்த அணு ஆயுத பரிசோதனையில் தொழில்நுட்ப ரீதியாக முக்கிய பங்காற்றினார். 2002 அனைத்து கட்சிகளின் ஆதரவோடு நாட்டின் 11வது குடியரசுத் தலைவராக அப்துல் கலாம் பொறுப்பேற்றார். அவரது பதவி காலத்தில் தேசத்தின் இளைஞர்களோடும் மாணவர்களோடும் அவர் மிகுந்த நெருக்கம் பாராட்டி கனவு நாயகனாக உருவெடுத்தார். மாணவர்களை தேசத்தின் வளர்ச்சிக்காக கனவு காணுங்கள் என்று அவர் கூறினார். அவரது வாழ்க்கை வரலாற்று நூலான அக்னி சிறகுகள் வளரத் துடிக்கும் மாணவர்கள் இளைஞர்கள் அனைவருக்கும் பாட புத்தகமாக அமைந்துள்ளது. 1997 நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது அளித்து தேசம் அவரை பெருமைப்படுத்தியது. பலம் பொருந்திய உலகின் வல்லரசு நாடாக இந்தியா உருவாக இளைஞர்களும் மாணவர்களும் பல்வேறு துறைகளில் பணியாற்ற வேண்டும் என்று அவர் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். மேகாலய மாநிலம் ஷில்லாங்கில் 2015 ஜூலை 27 இதே நாளில் மாணவர்களிடையே உரையாற்றிக் கொண்டிருக்கையில் கலாம் காலமானார். ராமநாதபுரம் மாவட்டம் பேக்கரும்பு எனும் இடத்தில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் சார்பில் அவருக்கு நினைவிடம் கட்டப்பட்டுள்ளது. பொக்ரான் அணுசோதனை உட்பட டாக்டர் கலாமின் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை பிரதிபலிக்கும் 4 அரங்குகளை இந்த நினைவிடம் கொண்டுள்ளது. வீணை வாசிக்கும் டாக்டர் கலாமின் வெண்கலச் சிலையும் அங்கு அமைக்கப்பட்டுள்ளது. கலாம் வாழும் காலம் முழுக்க தேசம் தேசம் என்று தேசத்தின் வளர்ச்சிக்காகவே சிந்தித்தார். அதே வழியில் நாமும் அவரது நினைவை போற்றுவோம். டிடி தமிழ் செய்திகளுக்காக பாரதி கனகராஜ்.